ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. சென்னை மெட்ரோ ரயிலேருந்து தான் உங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துருக்கு. இது எப்படின்னா, உடனே குயிக்காக இது போஸ்டிங் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இப்போ இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. லொக்கேஷன் பார்த்தோன்னா முழுக்க முழுக்க சென்னையில் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே ஜாப் தான், வேறு எதுவுமே கிடையாது. டோட்டல் வேகன்சி அவங்க குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்ல வேரியஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நிறைய பேர் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக நாங்களே உங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் அப்ளை பண்ணால் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுவோம். அது எப்படி நான் இந்த ஒரு கடைசியில் சொல்கிறேன். அதனால் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதில் தெரியுது பார்த்தீங்களா. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்டிங்காக தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங் இவ்வளோ வேகன்சிலாம் சொல்ல எத்தனை பேர் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஇ முடிச்சிருக்கணும், இல்லை பிடெக் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஜுவேட் சொல்லியிருக்காங்க, டிகிரியிலேயே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் கிராஜுவேட் ஹோல்டராக இருக்கணும், அது படிச்சிருக்கணும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதனால் டுவெல்த்து அந்த மாதிரிலாம் இருக்கிற டிகிரியில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பிஇ இருந்தாலும் ஓகே, பிடெக் இருந்தாலும் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இங்கே உங்களுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மினிமம் ஏஜ், குறைஞ்சபட்ச ஏஜை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் மேக்ஸிமம் ஏஜ், அதிகபட்ச ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா, திக்கே 47க்குள்ளே இருக்கணும், 47க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இதில் நிறைய பேர் இருப்பீங்க, நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உடனே குயிக்காக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களோட பேக்கேஜ் எப்படின்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் இன்டர்வியூவில் உங்களோட பேக்கேஜை பற்றி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும். ஒரு பெஸ்ட் பேக்கேஜாக இருக்கும், நீங்கள் எப்படி செலக்ட் ஆகணும் மட்டும் பாருங்கள். இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டே ரெண்டு தான். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இதில் நீங்கள் மஸ்ட்டாக எஃபர்ட் போட வேண்டியது எதுவும் பார்த்தோன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு தான் நீங்கள் எஃபர்ட் போடணும். ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டே போதும், உடனே உங்களுக்கு பேசிக்காக ஒரு இன்டர்வியூ தான் இருக்கும். அந்த இன்டர்வியூ உங்கள் பேக்கேஜை பற்றி தான் பேசுவாங்க, பேசிக்காக உங்களை பற்றி மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதனால் கொஞ்சம் அது எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் ஆனால் ஆங்கிலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அது ஒரு உங்களுக்கும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனாக நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும் அந்த அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 24/6/2021, இந்த மாதம் 24ஆம்தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, குயிக்காக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ் பண்ணிங்க, இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இதை ஷேர் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஆஃப்லைன் சொன்ன பார்த்தீங்களா, இது அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ஒரு PDF ஃபைல் வரும். அது மேலே உங்களுக்கு டவுட்னு நீங்கள் அது நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். கீழே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், நீங்கள் உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.